சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளியிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ரிஷிவேலி. இயற்கையலில் கொஞ்சம் இந்த பள்ளத்தாக்கில் 300 ஏக்கர் பரப்பளவில் இயங்கி வருது ரிஷிவேலி கல்வி மையம். வழக்கமான பள்ளியிலிருந்து இது மாறுபட்டு இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. 100 ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்டு வர இயற்கை வேளாண்மை அந்த காரணங்களில் ரொம்ப முக்கியமானது. இயற்கையோடு இயந்த வாழ்வியலை போதித்த தத்துவஞானி ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட சிந்தனைகளை அடிப்படையாக கொண்ட கல்வியையும் வாழ்வியலையும் கற்பிக்கிற இடமாக திகழ்கிற இந்த கல்வி மையத்தை ஜே கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் அமைப்பினர் நிர்வகிச்சுட்டு வர்றாங்க. இரு மலைகளுக்கிடையே இயற்கை எழிலோடு காட்சியளிக்கிற ரிஷிவேலிக்கு ஒரு காலை பொழுதுல நாம போனோம். லாரி பேக்கர் முறையில் கட்டப்பட்ட கட்டடங்கள், அதை சுற்றிலும் ஓங்கி உயர்ந்த மரங்கள்னு அந்த இடம் அவ்வளவு ரம்மியமாக இருந்துச்சு. இன்னைக்கு பசுஞ்சோலையாக காட்சியளிக்கிற ரிஷிவேலி அது தொடங்கப்பட்ட 1926 இப்படி இல்லை, வறட்சியான பகுதியாக தான் இருந்திருக்கு. மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை முறையாக சேமிக்கிறதுக்கு கால்வாய் அமைச்சு மண்ணரிப்பு ஏற்படுற இடங்களில் நிறைய மரங்களை வளர்த்து மழைநீர் எல்லா இடங்களுக்கும் செல்வதற்கான வழிவகைகளை செஞ்சுன்னு இப்படி பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகுதான் இந்த இடத்த இவ்வளவு பசுமையாக மாற்றிருக்காங்க. தத்துவஞானி ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நட்ட மரங்கள் இன்றும் அவரின் நினைவை பறைசாற்றும் விதமாக உயர்ந்து நிற்கின்றன. அவையெல்லாம் 60-70 ஆண்டுகள் பழமையான மரங்கள்ங்கிறதால அவற்றை பாதுகாக்க ஒவ்வொரு மரத்தை சுற்றிலும் கற்களால் சுற்றுச்சுவர் அமைச்சிருக்காங்க. மழைநீரை சேகரித்து நிலத்தடி நீரை அதிகப்படுத்துறதுக்கும் பறவைகளின் தாகம் தீர்க்கறதுக்கும் 2 ஏக்கர் பரப்பளவில் பிரத்யேகமாக ஒரு குளம் அமைச்சிருக்காங்க. நிறைய மரங்களும் போதுமான அளவு தண்ணீரும் இருக்கிறதால இங்கே ஏராளமான பறவைகள் வந்து செல்கின்றன. பறவைகள் வரத்து அதிகமாக இருக்கிறதால 1991 ஆந்திர மாநில அரசு இந்த இடத்த பறவைகள் சரணாலயமாக அறிவித்தது. அதனால் பறவைகள் சார்ந்த படிப்பில் ஆர்வம் உள்ளவங்களுக்காக தொலைதூர கல்வி முறையில் இங்கே வகுப்புகளும் நடத்திட்டு வர்றாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே 100 ஏக்கர் பரப்பளவில் இயற்கை விவசாயம் செய்கிறாங்கன்றது தான் கூடுதல் ஸ்பெஷல். குறிப்பாக சொல்லணும்னா 20 ஏக்கரில் 10 ஏக்கரில் நெல் மற்றும் தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 12 ஏக்கர் நிலத்தில் காய்கறிகள், கீரைகள், சிறுதானியங்கள் மற்றும் பயிறு வகைகள்னு இப்படி பல பயிர்களை சாகுபடி செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மீதியுள்ள நிலப்பரப்பில் 750 புளிய மரங்கள் உட்பட பல்வேறு வகையான மரங்களை நட்டு வளர்த்துருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே விளைகிற விளைபொருட்களை அந்த பள்ளி மாணவர்களின் உணவு தேவைக்காகத்தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்க தேவைக்கு அதிகமாக இருக்கிற பொருட்களை மட்டும்தான் விற்பனைக்கே அனுப்புகிறாங்க. விவசாயம்னு இறங்கிட்டா மாடுகள் இல்லாமல் எப்படி? அங்கே பிரத்யேகமாக நாட்டு மாட்டு பண்ணையும் வச்சுருக்காங்க. ஆந்திராவின் புகழ்பெற்ற புங்குனூர் மாடுகள், கர்நாடகாவின் ஹல்லிக்கர் மாடுகள் என 30க்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகளை இங்கே வளர்த்துட்டு இருக்காங்க. அதிலிருந்து கிடைக்கிற பாலை அந்த பள்ளியின் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாணவர்களுக்காக பயன்படுத்துகிறாங்க. நாட்டு மாட்டின் சாணம் மற்றும் சிறுநீரை இயற்கை உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஜீவாமிர்தம், மண்புழு குளியல் நீர், வேஸ்ட் டீகம்போசர் உள்ளிட்ட இடுபூர்களைத்தான் பயிர்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. பூச்சி தாக்குதல்களை கட்டுப்படுத்த மிளகாய், பூண்டு, மாட்டு சிறுநீர் கலந்த கரைசல் தெளிக்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, கல்வியை மட்டும் இல்லாமல் இயற்கை வாழ்வியலையும் சேர்ந்து கற்பிக்கிற இடமா திகழுது ரிஷிவேலி. யார் வேண்டுமானாலும் இங்கே வந்து இயற்கை விவசாய பண்ணையை பார்வையிடலாம். குறிப்பாக ஜே கிருஷ்ணமூர்த்தியின் சிந்தனைகளில் ஈடுபாடு கொண்டவர்கள் வந்தால் அது நிச்சயம் அவங்களுக்கு சிறப்பான அனுபவமாக இருக்கும் என்கிறார் பள்ளியின் முதல்வர் ஆனந்த ஜோதி. சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.